குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்தில் எதிர்கட்சிகள் மக்களின் உணர்வுகளை தூண்டி வன்முறைக்கு வித்திடுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் புவனேஸ்வரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரானது என்ற காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் கருத்தை மறுத்தார் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் வதந்திகளை பரப்பி வருவதாகவும் அவர் குறை கூறினார் குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் வசிக்கும் எந்த எந்தவொரு சிறுபான்மையினரின் குடியுரிமையையும் பாதிக்காது என்றும் மாறாக வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்காகவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார் ராமர் கோவில் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தில் நீண்ட நாள் இழுத்தடித்து வந்ததாகவும் அமித்ஷா தெரிவித்தார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அறக்கட்டளை ஒன்றை ஏற்படுத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அண்ட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்